நம்ம இதுக்கு முன்னாடி த்ரீ லிட்டர் குக்கரோட ரெவ்யூ தான் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபைவ் லிட்டர் குக்கர் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து பெரிய குக்கரோட ரிவ்யூ போடுங்க எனக்கு வந்து பெரிய சைஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இது ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கறி ரெண்டுமே நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு நல்ல ப்ரெஷர் தாங்குது நல்ல டைட்டாக இருக்குது லூஸாக இல்லை இது எல்லாமே நான் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன் இதில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் எந்த பிராண்டுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஹெல்த்தி குக்வேரான த இண்டஸ் வேலியில் இருக்கிற ட்ரைப்ளே த்ரீ நாட் ஃபோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் இவங்களோட ப்ராண்டை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க காஸ்ட் அயன் ஷீட் அயன் அதுக்கப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எல்லா டைப் ஆஃப் குக்வேர்ஸும் வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறது மட்டும் செலக்ட் பண்ணால் போது ஒரு லைஃப் டைம்க்கு ஒரு சூப்பரான ஒரு குக்வேர்னால் இதுதான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து குக்கரோட ஹேண்டில் அதுக்கப்புறம் கேஸ்கட் அப்புறம் வெயிட்டும் வந்து தனியாக கிடைக்குமானா அதுவும் கேட்குறீங்க இவங்க வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உள்ளே போய் பார்த்தாலே சைடில் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு பார்ட்ஸ் இந்த மாதிரி சில குக்கர்ஸ்க்கு எந்த பார்ட்ஸுமே இருக்காது பட் இந்த மாதிரி குக்கருக்கு மெயினாக வந்து இருக்கும் இல்லையா ஸோ அது நீங்கள் எல்லாமே தனித்தனியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவங்களோட பேக்கேஜ் பற்றி சொல்லவே தேவையில்ல நல்லா நீட்டாக வந்தது எந்த ஒரு டேமேஜும் கிடையாது இந்த குக்கருக்கு வந்து வாரண்டி கார்டு யூசர் மேனுவல் அப்புறமா கூப்பன் கார்டு எல்லாமே இது கூட அட்டாச்சாகி வந்துடும் இவங்க வந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்னோடய பேர் பிரேமான்ற பேடு பேர் வந்து கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க நான் ஃபைனலாக செக் அவுட் பண்ணும் உங்களுக்கு டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது ஸோ இதோட மூடி எப்படி இருக்குது பாருங்கள் நார்மலாக நம்ம முன்னாடியெல்லாம் த்ரீ லிட்டர் குக்கரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் இது கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது அதே மாதிரி த்ரீ லிட்டர் குக்கருக்கு வந்து ஒன் ஹேண்டில் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா டூ ஹேண்டில்ஸ் இருக்குது ஸோ இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சூடான இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம இதில் குக் பண்ணுறனால இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் சிலிக்கான் ஒரு பிளாஸ்டிக் இதோட கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஹீட் வந்து ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது பழைய குக்கர் மாடல் மாதிரி சின்ன இடமா இல்லாமல் நல்ல பெரிய இடமா இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் நல்லா டைட்டாகவே இருக்குது குக்கரோட பாட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம் நம்ம முன்னாடியெலாம் த்ரீ லிட்டரில் வந்து ஷாலோவாக இருக்கிறதும் இருக்குது டீப்பாக இருக்கிறதும் இருக்குது வைடாக இருக்கிறதும் இருக்குது இது வந்து டீப் டைப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த கை உள்ளே வைக்கும் போதே தெரியும் நல்ல ஆழமாக இருக்குது உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த இண்டஸ் வேலி அப்படின்றதோட லோகோ அதோடய ஃபினிஷிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து குக் பண்ணுறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக அடி பிடிக்காது அப்படியே நீங்கள் எதாவது தீயை விட்டுட்டால் கூட லைட்டாக நீங்கள் தண்ணியில் ஊற வச்சால் போதும் ஈஸியாக க்ளீன் பண்ண வந்துடுது இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறேன் அது ஏன்னா இவங்க வந்து ஹெவி பாட்டம் கொடுக்கறனால உங்களுக்கு வந்து அப்படியே அடிப்பிடிச்சா கூட ஏதாவது நம்ம மறந்து விட்டுட்டா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண ஜஸ்ட்டு ஊற வச்சு தேய்ச்சாலே போதும் அதே மாதிரி இந்த பாட்டமில் இருக்கிற டிசைன் பாருங்கள் ஒரு சின்ன கட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் இது ரொம்ப நல்லா டைட்டாக போய் மூடி செட் ஆகிக்குது நம்ம நார்மலாக இருக்கும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ரெண்டு சைடும் அமர்த்தி நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே போய் டைட்டாக பிடிச்சிக்குது அதனால உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் பண்ணி கொடுக்கும் அதே சமயம் உங்களுக்கு ஈ தேவையில்லாத ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகவே சான்ஸே கிடையாது தி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் வாஷ் போதும் எப்பவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்ட் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க கீரல் விழுந்தா அது நல்லாவே இருக்காது ஸோ எப்போவுமே வந்து அந்த ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கிறதுல க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் ஊற வச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த இயர் அண்ட் சேல் நியூ இயர் சேல் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கூப்பன் கோடுக்கு என்னோடய நேம் யூஸ் பண்ணிக்கோங்க டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சி நிறைய பேர் விஷிலஸ்டில் வச்சுருப்பீங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த இயர் அண்ட் சேல் கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் நியூ இயர் ஈவன் பொங்கல் அது வரைக்குமே சேலெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போவுமே வந்து நீ உங்களுக்கு டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எப்போவுமே இருக்க தான் செய்யுது காய் வந்து நான் வெறும் ஒரு விசில் தாங்க வச்சேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகுது ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஒன் விசில் வச்சால் போதும் அப்படின்னு பார்த்து சூப்பராகவே வந்து வந்துடுச்சு அதே மாதிரி ரைஸும் பண்ணி பார்த்தேன் நான் வெறும் ரெண்டு கிளாஸ் அரிசி தான் வச்சேன் ஜென்ரலாக நம்ம கம்மியாக ரைஸ் வைக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ வெந்து வராது ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நல்லாவே வெந்து வந்துருந்துச்சு சாப்பாடு பாருங்கள் நல்லா உதிரியாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ